ஆந்திராவை நோக்கி நகரும் பேட்டி புயல் வட தமிழகத்திற்கு மழையை கொடுக்காது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள பேட்டி புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என்று கூறியுள்ளார். பேட்டி புயலால் முதலில் வட தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்ட நிலையில் தற்போது மழைக்கு வாய்ப்பு இல்லை என்று பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கு மட்டுமே எச்சரிக்கை நீடிப்பதாக அவர் கூறியுள்ளார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பேட்டி புயல் சென்னைக்கு கிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. அடுத்து இது தீவிர புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இது மேலும் நகர்ந்து ஆந்திர கரையில் காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சென்னை பொறுத்தவரையில் வந்து காற்றினுடைய இந்த பல தரைக்காற்றானது இந்த 45 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கடலோர வடகடலோர மாவட்டங்களில் இருந்தது, அதுவும் படிப்படியாக குறைந்துவிடும். இப்பொழுது தற்பொழுது கிழக்கு இருக்கிறது, மேலும் நகர்ந்து சென்றுவிடும். ஆந்திர பகுதியில் எதிர்பார்க்கப்பட்டது தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு குறையும், மிகவும் குறைவு. அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கூட்டங்களுடைய பகுதி 200 கிலோமீட்டர் பகுதிக்கு வரும் பொழுது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேற்கூட்டங்களின் மாறுபாடு காரணமாக நமக்கு வந்து அந்த இது பேட்டி புயலால் நாகை மாவட்டம் வேதாரண்யம், புதுச்சேரி மற்றும் சென்னை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. பலத்த காற்றும் வீசுவதால் படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.